Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் நமக்கு பலன் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். இந்த செல்வ மகள் சிறுசேமிப்பு திட்டம் 2015 வருஷம் ஜனவரி 22 தேதி மோடி அரசாங்கம் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படிங்கிறத இந்த திட்டத்துடைய பேர். இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு புரியற மாதிரி செல்வ மகள் சிறுசேமிப்பு திட்டம் அப்படின்னு இந்த திட்டத்துடைய பேரை தமிழில் மாற்றினாங்க. இந்த திட்டத்தை சோசியல் மீடியா மீடியாக்கள்லையும் அப்புறமா யூடியூப் இந்த மாதிரி இதுலேயும் ரொம்ப பிரபலமாக பேசிட்டு வராங்க. பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் ரொம்ப பயன் தரதாகவும் அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகவும் பெருசை விரிவுபடுத்தி பேசுகிறாங்க. ஆனால் உண்மையில் 21 வருஷம் கழிச்சு இதனுடைய முதிர்வு தொகையை நம்ம வாங்கும்போது நமக்கு என்ன அது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மையான நிலவரத்தை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியல, அதனால் இந்த திட்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா டீட்டெயிலாக சொன்னால் வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தி ஆகிடும். கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அப்புறமா இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இது 10 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கான சிறுசேமிப்பு திட்டம். அவங்களோட பெற்றோரோ அல்லது கார்டியனோ வந்து இந்த திட்டத்தில் சேரலாம். இதில் குறைந்தபட்ச முதலீடு வந்து 1000 ரூபாய்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது 250 ரூபாய் வரைக்கும் அதை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 150,000 ரூபாய் வரைக்கும் கட்டலாம், அதற்கு மேலேயும் கட்டலாம். ஆனால் அதுக்கு மேலே கட்டக்கூடிய தொகைக்கு நமக்கு வட்டி கொடுக்க மாட்டாங்க. அது 150 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து வட்டி கொடுக்கப்படும். ஆரம்பிக்கும்போது 250 ரூபாய் போட்டு ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கட்டும்போது 100 மடங்கு 100, 200, 300, 1000 இந்த மாதிரி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து கட்டிக்கலாம். மாதம் மாதம் கட்டணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எப்போல்லாம் இருக்குதோ அப்போவெல்லாம் வந்து நீங்கள் கட்டிக்கலாம். அதை வந்து கட்டாமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் மறுபடியும் நீங்கள் கட்டும்போது 50 ரூபாய் ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் இதை நீங்கள் தொடரலாம். 15 வருஷத்துக்கு நீங்கள் இருந்து கட்டிட்டு வரணும். 15 வருஷத்துக்கு அப்புறமா 6 வருஷம் விட்டுட்டு 21வது வருஷம் இதனுடைய முதிர்வு தொகையை நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இடையிலேயே பணம் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால், 18 வருஷம் ஆயிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வந்து நீங்கள் கட்டின தொகையிலிருந்து 50% தொகையை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா மிச்ச தொகையை 21 வருஷம் கழித்து தான் கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த தொகை மறுபடி எப்படி வரும்னு சொல்லி சொன்னால், அந்த குழந்தை வந்து இறந்து விட்டாலோ அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா உங்களுடைய அந்த தொகையை வந்து நீங்கள் பாதியிலேயே வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னால் வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கட்டுவீங்க. அப்போ 15 வருஷம் கட்டினோம்னா 180,000 ரூபாய். அது வந்து அதுக்கப்புறமா 15 வருஷம் கழிச்சு 6 வருஷம் விட்டு 21வது வருஷம் அதனுடைய வட்டி கூட்டுத்தொகையோடு சேர்த்து உங்களுக்கு வந்து 5.5 லட்சம் கிடைக்கும். அப்போ இந்த திட்டத்தில் சேரும்போது என்ன நினைப்போன்னு சொல்லி சொன்னால், நாம் வருஷத்துக்கு ஒரு 12,000 ரூபாய் தான் கட்டுறோம், நமக்கு நல்லா கிடைக்கும் போது 21 வருஷம் கழிச்சு நமக்கு 5.5 லட்சம் கிடைக்குது. 5.5 லட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான், சின்ன அமௌண்ட் கிடையாது, பெரிய அமௌண்ட் தான் அப்படித்தான் நினைப்போம். ஆனால் இப்போ 2019 நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 15 வருஷம் கட்டணும். அதாவது 2034 வரைக்கும் நீங்கள் கட்டணும். அதுக்கப்புறமா 6 வருஷம் விட்டு 2040 தான் வந்து இந்த 5.5 லட்சம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து இப்போ நினைக்கும் போது என்ன நினைப்பீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய விலைவாசியை பொறுத்து நீங்கள் வந்து 5.5 லட்சம் சப்போஸ் இது உங்கள் பெண் குழந்தைகளுடைய திருமணத்துக்காக போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், என் குழந்தையோட திருமணத்துக்கு வந்து 5.5 லட்சம் இருக்கும், ஸோ அந்த கல்யாண பணத்தை வச்சு நான் என் குழந்தையோட திருமணத்தை வந்து நல்லா ஜாம் ஜாம் நல்லா சூப்பராக ரிச்சாக கிராண்டாக நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் இந்தியாவில் 1 வருஷத்துக்கு 18-20% வரைக்கும் விலைவாசி உயர்வு ஏற்படுது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் 8%, ஆனால் விலைவாசி உயர்வு ஆகிறது 18-20%. அடுத்த வருஷம் போகிறப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய வட்டி 16%ஆக இருக்கும், ஆனால் விலைவாசி உயர்வு 36-40%க்குள்ளே போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் விலைவாசி உயர்வு ஏறிக்கிட்டே போகும். அப்போ 2040 நீங்கள் இந்த முதிர்வு தொகையை வாங்கும்போது விலைவாசி உயர்வு எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் ஒரு இமேஜினுக்காக சொல்கிறேன். சப்போஸ் இந்த திட்டம் இதுக்கு 21 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் போட்டு இப்போது 2019 இதனுடைய முதிர்வு தொகையை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் ஜஸ்ட் இமேஜினுக்காக தான் சொல்கிறேன். அதாவது 2019 முன்னாடி 21 வருஷத்துக்கு முன்னாடினா 1998 நீங்கள் சேர்றீங்க. மாதம் 1000 ரூபாய்னு சொல்லி கட்டி சேர்றீங்க. மாதம் 1000 ரூபாய்னு சொல்லி
பதினஞ்சு வருஷத்துக்கு கட்டிட்டு வரீங்க. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விஷயத்தையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காக ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ அல்லது ஒரு வருஷமோ நம்ம கட்டலாம். ஆனால் நாளடைவில் அது கட்டிக்கிட்டே வரும்போது ஏதோ ஒன்று வீட்டில் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக பண கஷ்டம் ஏதோ ஒன்று காரணமாக அதை வந்து நாம் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏன்னா பதினஞ்சு வருஷம் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம், அந்த பதினஞ்சு வருஷமும் தொடர்ந்து கட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். பரவாயில்ல, நீங்கள் கட்டிட்டீங்க ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் வந்து 98-50 வருஷம் சேரும்போது என்ன நினைப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்போ வந்து 5.5 லட்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகையாக இருந்திருக்கும். இந்த தொகையை வச்சு என் குழந்தையோட கல்யாணத்தை நான் சூப்பராக நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேருவீங்க. ஏன்னா 1998 வருஷம் தங்கத்துடைய விலை, ஒரு பவுன் தங்கத்துடைய விலை வந்து 3500 ரூபாய். கூலி சேதாரம், அதாவது ஆபரண தங்கமாக அது வந்து வாங்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு கூலி சேதாரம் போடுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 200-300 ரூபாய் போடுவாங்க. அப்போ ஒரு பவுன் தங்கம் ஆபரண தங்கமாக வாங்கும்போது 3700 ரூபாயாக இருக்கும். 10 பவுன் உங்கள் குழந்தைக்கு வாங்கணும்னு நினச்சாலும் அதுக்கு வந்து ஆகக்கூடிய செலவு வெறும் 37,000 ரூபாய் தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தங்கத்துடைய விலை 25,000 மேலே இருக்குது. கூலி சேதாரம் இப்போல்லாம் வந்து கல்கத்தா டிசைன், மும்பை டிசைன், அந்த டிசைன், இந்த டிசைன், கேரளா டிசைன் சொல்லி போட்டு கூலி சேதாரம் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய நகையில் 25% வந்து நமக்கு கூலி சேதாரமாக கொடுக்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்போது ஒரு பவுன் நகை வாங்கணும்னா 30,000 ஆகும். ஸோ 10 பவுன் நகை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் 3 லட்சம் வரைக்கும் எடுக்கும். அதேமாரி 1998 வருஷம் இருந்த மளிகை காய்கறி விலை நிலவரம் என்ன அப்படின்னா, ஒரு கிலோ சர்க்கரை விலை வெறும் 15 ரூபாய் தான். ஆனால் இப்போ ஒரு கிலோ சர்க்கரை விலை 45 ரூபாய். அதேமாரி ஒரு கிலோ அரிசியினுடைய விலை 20 ரூபாய், 22 ரூபாய் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு கிலோ அரிசியோட விலை 60 ரூபாய், 65 ரூபாய். அதேமாதிரி பெட்ரோல் வந்து 30-40 இருந்துச்சு, கரெக்டாக எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் இப்போ பெட்ரோலுடைய விலை 80 ரூபாய். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் எத்தனை மடங்கு, பல மடங்கு விலைவாசி உயர்ந்திருக்குது. அப்போ இந்த விலைவாசி உயர்வு கூட ஒப்பிட்டு பார்க்க போடும்போது உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அந்த 5.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது உங்கள் குழந்தையோட கல்யாணத்துக்கு கால்வாசி செலவுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி கூட இருக்கும். இதே நிலைமை தான் இன்னும் நான் 21 வருஷம் கழித்து 2040 பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து இதே நிலைமை தான் இருக்கும். அப்போது கண்டிப்பாக வயத்தை கட்டி வாயை கட்டி கஷ்டப்பட்டு சேர்த்திட்டு வந்த காசை வாங்கி நீங்கள் கையில் வாங்கும்போது அதனுடைய பலனை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஏன்னா விலைவாசி உயர்வு உங்கள் கைக்குள்ளே அடங்காமல் எங்கேயோ போயிருக்கும். நீங்கள் வாங்கக்கூடிய தொகை அதுக்கு ரொம்ப குறைவானதாக இருக்கும். விலைவாசி உயர்வு எங்கே மேலேயோ எங்கேயோ போயிருக்கும். அதே மாதிரி ஆனால் இப்போ நீங்கள் சேர்றீங்க இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்கும்போது வந்து 9% தான் வந்து வட்டி கொடுத்தாங்க. பட் அதை வந்து அப்புறமா இப்போ வந்து 8%ஆக கம்மி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இன்னும் வட்டி விகிதத்தை கம்மி பண்ணுறதுக்கும், கவர்மெண்ட் கம்மி பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்புறமா இந்த திட்டத்தையே கூட ட்ராப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதேமாரி பொன்மகன் சேமிப்பு திட்டம் ஒன்று ஆரம்பித்தாங்க, அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தை கூட ஒருவேளை ட்ராப் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த 21 வருஷத்தில் இனி எந்த ஆட்சி வேணும்னாலும் மாறலாம். அதுக்கப்புறமா இதே எந்த கவர்மெண்ட் இதை கொண்டு வந்ததோ அதே கவர்மெண்ட் கூட இதனோட ரூல்ஸை இதை மாற்றுறக்கு சான்சஸ் இருக்குது. ஒரே நாளில் நைட்டில் பழைய ரூபாய் நோட்டுகள் எல்லாமே வந்து செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சு கவர்மெண்ட் தான் இது. ஸோ அதனால் எது வேணும்னாலும் நடக்கலாம் இந்த 21 வருஷத்தில். ஸோ அப்போ பார்க்க போகும்போது கண்டிப்பாக இதனுடைய முதிர்வு தொகையை வாங்கும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு முழு பலனை கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. அது வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த மிகப்பெரிய தொகை நாளைக்கு வந்து உங்கள் கையில் அந்த முதிர்வு தொகையை வாங்கும்போது ரொம்ப சின்ன தொகையாக தான் இருக்கும். அந்த தொகையை வச்சு உங்களால் நீங்கள் எந்தெல்லாம் நினச்சி அதை போட்டிங்களோ அதையெல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகிறதில்லை. இது யாருக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நாம் கட்டக்கூடிய அஞ்சலகத்துறைக்கு பெனிஃபிட்ஸ், நாம் கட்டக்கூடிய பேங்க்குக்கு பெனிஃபிட்ஸ். அவங்க அதை வந்து ரொட்டேஷனில் விட்டு வட்டிக்கு விட்டு அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய காசு வந்து கம்மி. அவங்க வட்டிக்கு விட்டு இதை சம்பாதிக்கிறதுலேருந்து உங்களுக்கு கொடுக்கறது வந்து கால்வாசி தான், இந்த 8% கால்வாசி தான். அது உங்கள் காசை வச்சு அவங்க தான் வந்து சம்பாதிக்க போகிறாங்களே தவிர நீங்கள் இல்லை. ஸோ அதனால் இது வந்து எல்லா சோசியல் மீடியா எல்லாம் சேர்ந்து ஒரு மாய விலை. இது மக்களை இந்த மாய விலையில் விழுந்துடாதீங்க.
என்னன்னு சொல்லி நீங்களே சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வந்து ஒருத்தர் சேருங்க அப்படின்னு சொல்லி என்னை ஒருத்தர் வந்து சொன்னாங்க. எனக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வட்டி பண்ண மாட்டேன், அது ஃபஸ்ட்டு. சரி, முஸ்லீம்ஸ்க்கு தான் வட்டி அப்படின்னா மற்ற எல்லா மக்களுக்கும் இது பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தா இதனுடைய இது வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ நம்மளை மற்றவங்களும் இதை நினச்சி வந்து இது வந்து நெசம் அப்படின்னு சொல்லி நினச்சி இதை மாய வலையில் விழுந்துடக்கூடாது. இங்கே யோசிச்சுக்கோங்க, நான் வந்து இது வந்து நிலவரத்தை சொல்லியிருக்கிறேன், அதுக்கப்புறமா அது வந்து அவங்கவுங்க இஷ்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுடைய வேலுவபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.